ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கண்ணன் சீதரன். நம்ம எல்லாத்துக்குமே வந்து எதுக்காக ஒரு புக்கு ஒரு ஹார்ட் காப்பி வாங்கிட்டு வந்து நம்ம உட்காந்து படிக்கணும், ஸோ அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஸோ அதுக்கான என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது புக்கு படிக்கிறதுனால அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்டு லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரியான சொசைட்டியில் லாஸ் இருந்துச்சு, எப்படிலாம் ஹார்ட்ஷிப் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் வந்த ஒரு புக்கு, ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ், ஸோ இது அப்புறம் ஆட்டோபயோகிராஃபி, ஹிஸ்ட்ரி பேஸ்டு புக்ஸு, இதை நீங்கள் வாங்கி படிக்கிறது மூலமாக அந்த ஒரு 50 வருஷம், 100 வருஷம், இல்லை ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ரீசன் வந்து நம்ம ஒரு 50லேருந்து ஒரு 100 பேர்த்துக்குள்ள நம்ம வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒர்க் பிளேஸ், இந்த பிளேசஸ் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். அவங்க கூட தான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இது இல்லாமல் ஒரு காமன் பீப்புள், நம்மளை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான ஆட்களை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படியே நம்ம காமனாக மீட் பண்ணாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு மீறினா ஒரு 5 பேர் தான் வந்து நம்ம லைஃப் டைம்குள்ளே வந்து மீட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறது மூலமாக, மாதத்துக்கு ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு நல்ல பர்சனாலிட்டி அவரை வந்து மாதம் ஒரு ஆளை வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 100 புக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 நல்ல மனிதர்களை நீங்கள் மீட் பண்ணதற்கு சமம். ஸோ அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா புக்கு வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிட்டோ, இல்லை நீங்கள் எப்போல்லாம் அப்செட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சேஞ்சஸ் வரும், இல்லை அவங்களே கூட மாறலாம், இல்லை அவங்க சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறும். ஆனால் ஒரு புக்கு வந்து என்ன கண்டென்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துச்சோ அதே கண்டென்ட்டை தான் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் ஃபுட் தேவைப்படுது, நல்ல விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த புக்கை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு அந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் புக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியல, இல்லை நமக்கு வந்த ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருமே அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறது மூலமாக இன்னொரு நாட்டில் வாழ்ந்த ஒரு ஆளோட ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கலாம். ஸோ அவர் வந்து உங்களை விட பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி அவரை தாண்டி வந்தார், எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணாருங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். ஆனால் அது வந்து இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க. இப்போ வந்து காந்தியோட ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா, அவர் லண்டனில் போயிட்டு அங்கே வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போய் ஒரு வெஜ்ஜே சாப்பிட்டு இருந்து காட்டிட்டு வந்துட்டார், இன்னும் வெஜிடேரியன் சொசைட்டியே க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம படிக்கும்போது என்ன தோணும், ஓகே அவர் வந்து அங்கே போய் எவ்வளோ மேனேஜ் பண்ணியிருக்காரு, நம்மளால் ஏன் நம்ம சர்க்கிள்குள்ளே சாப்பிடாமல் இருக்க முடியாதா, நமக்கு தான் நிறைய ஆல்டர்னேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பெர்செப்ஷன். இப்போ வந்து நம்ம கூட இருக்கவங்க, அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ இவங்களோட லைஃப்பை தான் நம்ம பார்த்து வளர்ந்துட்டு வந்துட்டுருப்போம். நமக்கு மற்றவங்களை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோவா இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் புக்ஸ் படிக்கும்போது, சில நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடைக்காரரு, அப்புறம் ஒரு தள்ளு வண்டி தள்ளுறவங்க, அதுக்கப்புறம் இன்னும் சில புக்ஸில் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரம் பற்றின ப்ராப்ளம், எப்படி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, என்ன மாதிரி நம்பிக்கையில் அவங்க வாழ்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம நார்மலாக ஒரு காமனாக போய் ஒரு கடையில் ஒரு ஆளை மீட் பண்ணுறதுக்கும், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி இன்கம் வருது, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓரளவு நீங்கள் கிராஸ் பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறது மூலமாக. ஸோ அப்போ நீங்கள் பார்க்குற அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு லைஃப் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னுமே ஒரு ப்ராடாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு காரை வந்து டிவியில் காட்டுறாங்க, நீங்கள் பார்த்த உடனே என்ன தோணுது, கார் என்ன கலர், எவ்வளோ சைஸ் இருக்குது, என்ன மாதிரி டிசைனில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். உங்களுக்கு இமேஜினேஷன் எதுவுமே ஸ்டிமுலேட் ஆகாது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு புக்கில் வந்து ஒரு லைன் படிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு கார் வந்து ரெண்டு பேர் காரில் ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்னு படித்தா, நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் இந்த காரை வந்து இமேஜினேஷன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு தடவை அந்த லைனை திரும்ப திரும்ப படிக்கும் போதும் அதே காரை நிறைய கலரில் நிறைய டிசைன்ஸில் இமேஜினேஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து உங்கள் இமேஜினேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால் இப்போ ரீசெண்டாக டெவலப்டு கண்ட்ரீஸ், சிங்கப்பூர், ஜெர்மன் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லிட்ரேச்சர் ஓரியன்டாக ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் படிங்க,
அப்புறம் நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க. ரைட்டர்ஸ்லாம் இந்தியன் ரைட்டர்ஸ் தமிழ்நாடு ரைட்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய கெஸ்ட் லெக்சர் இல்லை அங்கேயே இருந்து ட்ரைனிங் மாதிரிலாம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களோட இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு ஞாபக மறதி, அல்சைமர் டிசீஸ், ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்ட நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம புக்ஸ் படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. டிவி பார்க்கும்போது ஆடியோவும் வருது, டிஸ்பிளேவும் வருது, அது வீடியோவும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு மைல்டு டிஸ்ட்ராக்ஷன். ஆனால் புக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும்தான் பண்ணுறீங்க, ஆடியோ எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு 1 hour, 1/2 hour அப்படிங்கிற டயத்தில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் பண்ணுறக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக உங்கள் இமேஜினேஷன் ஸ்கில் ஸ்டிமுலேட் ஆகும். அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அதை கன்டினியூஷனாக எடுத்து ஒரு 30 பேஜ் படிச்சிருக்கீங்க, திரும்ப அதை வந்து எடுத்து படிக்கும்போது அந்த 30 பேஜான ஸ்டோரியை கொஞ்சமாக நீங்கள் ப்ரீஃபில் வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் மெமரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போது உங்கள் மெமரி, இமேஜினேஷன் ஸ்கில்ஸு, ப்ராப்ளம் சால்விங்கு, இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிரெயின் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ அதனால் வயசான காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன அந்த பிரெயின் ஓரியன்ட் டிசீசஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த புக்கு படிச்சுட்டே இருக்கவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புக்கு படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ரீசன்ஸ்க்காக நம்ம புக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச, நான் கேள்விப்பட்ட, நான் படித்த சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இல்லை நான் சொன்ன ரீசன்ஸில் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரடிஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ புக்கு மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அப்படிங்கிறதும் ஒரு தவறான விஷயந்தான். நமக்கு ஒரு அனுபவ ரீதியான எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படும். இருந்தாலும் இந்த புக் படிக்கிறதுங்கிறத அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹேபிட் மாதிரியாக நம்ம டெவலப் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு 3 books, 4 books அந்த மாதிரியும் கூட நம்ம படித்து அதை ஒரு ஹேபிட் மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.